ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில். இன்றைக்கி என்னோட தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் வ்ளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே இன்றைக்கி டைரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை, லஞ்ச் செஞ்சு ஒரு 10:30 to 11 வந்து நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்தில் சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வந்து வேக போடலான்னு வச்சுருக்கேன். அடுத்தது இன்றைக்கி வந்து பருப்பு பாயசம் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு 3 பங்கு வந்து பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா 1 பங்கு வந்து கடலை பருப்பு போடணும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்து அதையும் வந்து நான் குக்கரில் வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஒரு நீங்கள் சாம்பாருக்கு வைக்கிற பருப்பு வந்து ஒரு 3 விசிலும் பாயசத்துக்கு வைக்கிற பருப்பு வந்து ஒரு 2 விசிலும் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கும் முன்னாடி அது வந்து விசில் வரத்துக்குள்ள இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம், அந்த காய்கறி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுத்துட போகிறேன். அதுக்கு வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகமும் அந்த பூண்டும் வந்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிரட்டிட்டு நீங்கள் அந்த மசாலா பவுடர், உங்களுக்கு வந்து என்ன மசாலா பவுடர்லாம் நீங்கள் வறுவலுக்கு போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது கேரட் பொரியல் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிட்டு மேலேயே மஞ்சத்தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு காரத்துக்கு வந்து வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டு நல்லா கிண்டி இறக்கிட போகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த கேரட் பொரியலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்தது சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கான பருப்பு வந்து நல்லா குழைய வெந்துடுச்சு. ஸோ புளி வந்து கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் போட்டு நான் எப்போதுமே காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் இப்போயே வந்து புளியும் ஊற்றிக்கிறேன். அதுலேயே வந்து மிளகாய் தூளும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு விசில் வச்சிட போகிறேன். ஸோ என்னோடய கிச்சன் வந்து இந்த மாதிரி மெஸ்ஸியாக தான் இருக்குது. நான் எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் க்ளீன் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பாயசத்துக்கு வந்து தேங்காய், அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சமைச்சு முடித்ததெல்லாம் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் எல்லா ஜாமானையும் அந்த நல்லா வாஷ் பண்ணுறதுக்காக போட்டுட்டேன். எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சு இந்த ஆர்கனைசருக்கும் கீழே வச்சுட்டேன்னா என்னோடய கிச்சன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த ஆர்கனைசரோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் அந்த லிங்க்கை டச் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் அரிசியை வந்து ரவா பதத்துக்கு வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறமும் இதை சேர்த்து கொதிக்க விடலாம். இல்லைனா நீங்கள் பருப்பு வேக வைக்கிறப்பவே 1 விசில் மட்டும் வச்சுட்டு இதையும் சேர்த்து ஒரு திரும்பவும் 1 விசில் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு வேகிற மாதிரி டைம் கொடுத்துட்டு அது மேலேயே வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுக்குள்ளே சாம்பாரும் பார்த்திங்கன்னா நல்லா தாளிச்சிட்டேன். ஸோ இதையும் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சாம்பார் வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, நல்லா வாசமாக இருந்தது. அந்த மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போடுறப்ப அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிச்சன் ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குதுங்க. ஸோ அதனால் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மிக்சி, ஃப்ளாஸ்க் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுப்பேன். கீழே வந்து சமைக்கிறதெல்லாம் அந்த ஆர்கனைசருக்கும் கீழே சமைக்கிற பொருள் எல்லாம் வச்சுப்பேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வெல்லமும் போட்டு 1 கல் வந்து உப்பு போட்டு பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த பாதாமை வந்து தாளித்து கொட்ட போகிறேன். ஸோ இந்த பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தனியாக இந்த பாயசம் வந்து ஒரு வீடியோவாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாதம் வடித்து அதையும் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து யாரும் சாப்பிடல, டேரெக்டாக வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, அடுத்தது வந்து உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு, சாதம் எல்லாமே ரெடியாக இருக்குது. பாயசமும் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் வடை போடணும், அப்பளம் வந்து போடணும். அது 2 வேளை தான் இருக்குது. இன்னொரு ஒரு பொரியல் கூட செஞ்சுருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்து ஆள் இல்லை. இது நாங்கள் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றதுனால இதெல்லாமே எனக்கு வந்து நைட்டு பார்த்திங்கன்னா நிறையா வந்து மிச்சம் இருந்துருச்சு. வடைக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பருப்பு வடை தான் நான் போட போகிறேன்.
சாமி கும்பிடுறதுக்கு ஒரு அஞ்சு வகையான தானியம் இல்லை 9 வகையான தானியம்லாம் வைப்பாங்க எப்போதுமே இலைக்கும் பக்கத்தில். அதுக்காக அந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கும் வந்து கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடையை போட்டுட்டோன்னா வடையும் வந்து ரெடி ஆகிடும். காலையிலேருந்து சாப்பிடல, ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை செஞ்சது ரொம்ப பசிச்சுது. அதனால் நான் மட்டும் இன்றைக்கி வந்து அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து குடிக்க போகிறேன். இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா நான் சுகரோ ஹனியோ இல்லை வெல்லம் எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த வாட்டர்மெலனே நல்லா வந்து ஸ்வீட்டாக தான் இருந்தது. ஸோ டைரெக்டாக அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அடித்து அதை குடிக்க போகிறேன். அடுத்தது வந்து எல்லாமே இலையில வச்சாச்சு. பழம், சாம்பார், பொரியல், வடை, அப்பளம் எல்லாமே ரெடியாக இருக்குது. நாங்கள் வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு பைக் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா விஷ்மியா வந்து ஸ்கூல் போனதுனால ரெண்டு வண்டி தேவைப்படுது. ஸோ முன்னாடி இருந்தது வந்து ஒரு சின்ன வண்டி, ஸ்கூட்டி பெப் மாதிரி டைப்பு. அதை நான் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட்காக ஒரு பெரிய பைக் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதுக்கான பூஜை வந்து போய் போட்டுட்டு வந்தோம். அதை தான் நான் வந்து தம்ப்நெயிலில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். இந்த நியூ இயரில் சரி நியூ இயர் அன்னைக்கு எடுத்தால் வந்து நல்ல நாளாக இருக்குது, இன்றைக்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் முன்னாடி நாள் தான் நாங்கள் போய் புக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு எடுத்த பூஜையும் போட்டாச்சு. இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மயா குடிலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.